ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு தான் ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆகப் பெறுங்கள் ஜிஆர்டிஸ் குமுத பக்தி நேர்களுக்கு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இருபத்தி நான்கு இன்று திங்கட்கிழமை வருடம் ஆவணி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய திதி பௌர்ணமி நள்ளிரவு ஒன்று எட்டு மணி வரை பின்னர் பிரதமை இன்றைய நட்சத்திரம் திருவோணம் காலை ஒன்பது எட்டு வரை பின்னர் அவிட்டம் யோகம் காலை ஒன்பது எட்டு வரை யோகம் பின்னர் சித்த யோகம் இன்றைய நாள் மேல்நோக்கு நாள் சந்திராஷ்டமம்

மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை இன்றைய சிராத்த திதி பௌர்ணமி இன்றைய விசேஷம் ஆவணி அவட்டம் ரிக் யஜு உபகர்மா நாம் நேரலுக்கோசரம் தினம் ஒரு அற்புதமான ஒரு தகவலை பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்று பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நம்முடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு எந்தெந்த காரியத்தை நம்ம முக்கியமாக செய்யக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியம் குறிப்பாக சொல்லப்போனால் நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் அதாவது நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் எக்காரத்தை கொண்டும் கடனை வாங்கக்கூடாது அந்த ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு கடன் வாங்கணும் அப்படின்னா நம்முடைய கஷ்டத்தையும் வறுமையும் தொடர்ந்து நம்மளை தொடர்த்தி கொண்டே இருக்கும் அதனால் ஜென்ம நட்சத்திர அன்னைக்கு இது மறக்காமல் செய்யக்கூடாது எந்த காரியத்தை ஜென்ம நட்சத்திரிக்கு செய்தால் சிறப்பான ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு மறக்காமல் ஏதோ ஒரு கோவிலுக்கு சென்றோ அல்லது உங்கள் வீட்லேயோ வந்து தீபம் ஏற்றி வைத்து கும்பிட்டு வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக மனதிற்கு மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகமான நாட்களாக அந்த மாதங்கள் முழுவதுமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த சிறப்பான ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சரி இன்றைய ராசி பலனுக்கு சென்று விடலாம் பனிரெண்டு ராசியில முதல் ராசியாக வரக்கூடிய மேச ராசி அன்பர்களே இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல்ல போராடி ஜெயிக்கக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமையப் குறிப்பாக சொல்ல போனோம்னா தொழிலில் பொறுத்த வரைக்கும் நிறைய போட்டிகளை ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க அந்த போட்டி இருந்தால் ஜெயிக்கிறதுக்கான ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது எப்பயுமே நம்ம சொல்கிற மாரி காற்று உள்ள போதை தூற்றிக்கொள்ளுன்ற மாரி இன்றைய நாட்கள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சாதகமான நாளாக இருக்கின்றதுனால இன்றைய நாள் தொட்டது சிறப்பான ஒரு வளர்ச்சிகள் எல்லா துறையில் இருப்பவர்களுக்கும் வளர்ச்சியில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியில் எடுக்கும் பொழுது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மட்டும் கொஞ்சம் கொடுக்கும் அதனால் உணவு விஷயத்தில் இன்றைய நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டமான எண் இரண்டு அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்புத்தன்மைகளை கொடுக்கும் ரிஷபராசி நேர்களை இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் நேற்றையிருந்த பிரச்சனையில் இருந்தெல்லாம் மீண்டும் வெளியேறக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமையப் போக இருக்கின்றது ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருந்தாலும் குடும்பத்தில் தேவையில்லாத சின்ன சின்ன சங்கடங்கள் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் வெளியே பயணங்கள் ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக பக்தி மார்க்கங்கள்லாம் அவங்களுக்கு சிறப்பான ஒரு வளர்ச்சிகள் காத்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது விவசாயத்தில் இருப்பவர்களும் கலைத்துறையில் இருப்பவர்களும் அரசு துறையில் இருப்பவர்களும் அரசியல் இருப்பவர்களும் தனியார் தொழில் இருப்பவர்களும் இந்த துறையில் அத்தனை பேர்த்துக்குமே இன்னைக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாகவும் இரட்டிப்பு லாபத்தையும் புதிய பொறுப்புகளெல்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது இன்றைய அதிர்ஷ்டமான எண் இரண்டு அதிர்ஷ்டமான நிறம் பெண்மை நிறம் அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சி நேர வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும் மிதன ராசி நேர்களை இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சந்தராஷ்டிரத்தினுடைய தாக்கங்கள் ஆரம்பமாக இருக்கிறது அதனால புதிய புதிய முயற்சிகளெல்லாம் பல தடைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்வதும் தூரத்து பயணத்தை தவிர்த்து கொள்வதும் இடம் பொருள் எவல் தேர்ந்து உங்கள் வார்த்தைகளை கவனம் செலுத்துவதும் இன்றைய நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆகையால் இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் எதையுமே சிந்தித்து செயல்படுத்தும் பல காரியங்கள் உங்களுக்கு தடையிலிருந்து வெற்றி பெறுவதற்கான சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது நண்பர்களிடத்தில் வரவு செலவு தவிர்த்து கொள்வது இன்றைய நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது இருக்கிறது இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான தெய்வம் ஆட்சி வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும் கடகராசி நேர்களே இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டின் மூலமாக நல்ல செய்திகள் நல்ல தவறுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இதற்கோசரம் வேலை முயற்சி வேலைக்கோசரம் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் சிறப்பான ஒரு வெற்றிகளும் இன்றைய நாட்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான அமைப்பாட்டிலாக இருக்கிறது குறிப்பாக போனோம்னா ஐடி துறையில் இருப்பவர்களும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் சிறப்பான ஒரு வெற்றிகள் இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறது பெண்களுக்கு அமோகமான நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் அதிர்ஷ்டமான எண் இரண்டு அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சிம்ம ராசி நேர்களே இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது நீண்ட நாட்களாக உங்களுக்கு பல தடைகள் ஏற்படுத்தி கொடுத்திருந்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான புதிய உத்வேகங்களும் புதிய நட்புகள் மூலமாக மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இருக்கிறது புதிய பொறுப்புகள் எல்லாம் உங்களை தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமையப் போகிறது அப்படின்றது இருக்கிறது அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சி நேர வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும் கன்னிராசி நேர்களே பொறுத்த வரைக்கும் உங்கள் பேச்சில் எப்பொழுதும் நிதானம் இருக்க வேண்டும் என்ற ஒரு அனுபவ பாடங்கள் இன்று கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கிறது பல எதிர்ப்புகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய சிறப்பான நாளாகவும் இன்றைய நாட்கள் இருக்கிறது ஆனா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ரகசியங்களை வந்து யாரிடம் யாருக்கிட்டையும் எக்கார்ந்து கொண்டு சொல்லாதீங்க யாருடைய குறைகள் சொல்றது காது கொடுத்து கேட்காதுங்க ஏன்னா இன்னைக்கு உங்க மேலே வீண் பலிகள் அவச்சொல்கள் மன உளைச்சல் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் ரொம்ப அதிகமா இருக்கிறது அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கிறது இன்றைய அதிர்ஷ்டமான எண் ஐந்தாம் நம்பர் அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம் அதிர்ஷ்டமான தெய்வம் காவல் தெய்வத்தை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் துலாம் ராசி நேர்களே இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு காத்து கொண்டு பொதுவாக சொல்ல உறவுகள் மூலமாக நல்ல செய்திகள் நண்பர்கள் மூலமாக வளர்ச்சிகளும் முன்னேற்றத்தையும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட நாட்களாக திருமணம் சம்மந்தப்பட்ட தடையை ஏற்படுத்திட்டு இருந்தவங்களுக்கு இன்றைக்கி சந்தோஷமான நிகழ்வுகளும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் தொழிலில் அதேமாரி கல்வியில பல தடைகள் வந்திருந்திருக்கும் அந்த தடையெல்லாம் தாண்டி உங்கள் மேலே இருக்கக்கூடிய நன்மதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமையப்போகிருக்கிறது அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம் அதிர்ஷ்டமான தெய்வம் வராகியமனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் விருச்சிகராசி நேர்களே இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உங்கள் பயணத்தில் எப்பொழுதும் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுத்தால் மட்டுமே இன்றைய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் காத்து கொண்டிருக்கின்றது பொதுவாக இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஆண்களிடமும் ஆண்கள் பெண்களிடத்திலும் பழக்க வழக்கங்கள் பேச்சில் நிதானமாகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைக்கி தேவையில்லாத பல சங்கடத்தையும் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கொடுக்கல் வாங்கலில் பல தடுமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கிறது அதனால் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுத்த வேண்டும் புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்றாம் நம்பர் அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தனுசு ராசி நேர்களே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பல வகையான குழப்பத்திலிருந்து தெளிவு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது வாழ்க்கையில நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாதுன்ற ஒரு அணுவு பாடத்தை வைத்து கொண்டு எதிர்காலத்தினுடைய நீச்சல்கள் எதிர்காலத்தினோட லைஃப் நல்ல முறையில் அமைத்து கொடுக்கிறதுக்கான முயற்சியில் அனைத்தும் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சேமிப்பு எண்ணங்கள் அதிகரிக்கும் பூமி மனை இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறப்பான ஒரு வளர்ச்சிகளும் உங்களுக்கு இன்றைய நாட்கள் காத்து கொண்டிருக்கின்றது அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் உறவினர்கள் மேல் அதிகாரிகள் மூலமாக நல்ல செய்திகள் நல்ல தன்மைகள் எல்லாம் உங்களுக்கு மேலே ஏற்படுத்தி கொடுக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது இன்றைய அதிர்ஷ்டமான எண் ஐந்தாம் நம்பர் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மகர ராசி நேர்களே இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் தொழிலில் சின்ன சின்ன தடைகளை தாண்டி தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு அமைப்பாட்டில் இருக்கும் நீ எந்த மாரி ஒரு தொழில் இருந்தாலும் இன்றைக்கி உங்கள் மேலே நிறைய போட்டிகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாட்டிலாக இன்றைய நாட்கள் இருக்கிறது அதனால் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் கையாண்டு கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது உறவினர்கள் நண்பர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நிதானம் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாக இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது வெளியூரில் பயணங்கள் செய்து கொண்டிருப்பவர் வெளியூர் வேலைக்கோசரம் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இதெல்லாமே நல்ல செய்திகள் நல்ல தவல்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிறவங்களுக்கு நல்ல இரட்டைப்பு லாபத்துக்கான முயற்சியும் இன்றைக்கி வெற்றிகளை கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது இன்றைய அதிர்ஷ்டமான எண் எட்டாம் நம்பர் அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம் அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது பல வகையில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கும்பராசி நேர்களே இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாகவே இந்த உறவுனால் பல சங்கடங்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்டு நிறையா பேர் பொய் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க அந்த பொய்யெல்லாம் இன்றைக்கி எதெல்லாம் உண்மை எதெல்லாம் பொய்கின்றது கண்டறியக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் இருக்கும் மனக்குழப்பத்திலேருந்து ஒரு தெளிவு ஏற்படுத்தி கொடுக்கும் விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு அரசு துறையின் மூலமாக நல்ல செய்திகள் நல்ல தொழில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஐடி ஃபீல்டில் இருப்பவர்களும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு அமோகமான நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது ஓட்டல் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களும் ஜவுளி வியாபாரம் செய்து கொண்டிருப்பதும் புதிய நட்புகள் புதிய ஆற்றல் மூலமாக மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமையப் போக அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தப்பிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மீனராசி நேர்களே இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உடல் சோறுல இருந்து மீண்டு வந்து சுறுசுறுப்பு தன்மைகளை அதிகரிக்கக்கூடிய நாட்கா நாட்களாக இன்றைக்கு அமைய இருக்கின்றது ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமையப் போகி குறிப்பாக நட்பு வட்டத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகளை பற்றியும் உங்களுடைய ஆளுமை திறமைகளை பற்றி நாலு பேர் பாராட்டுற அளவுக்கு சிறப்பான ஒரு அமைப்பாட்டில் இருக்கும் யாராலையும் முடிக்க முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது அரசு துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் தனியார் துறையில் வேலை செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு இன்றைய நாட்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கான பேச்சுகள் உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவுகள் நம்பர் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் மீண்டும் நாளை சந்திக்கின்றோம் உங்களிடமிருந்து முகுந்தன் முரளி எல்லாம் நிறைவாகட்டும் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு தான் ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் ஜி ஆர்டி சுக ஆரம்பம் ஜி ஆர்டி ஜுவல்லர்ஸ்